தண்டுடா இப்பவே தாண்டுடா. நீ வீரன் ஒத்துக்கிறா, இனிமே அன்பு ஏரியா ஒண்ணுது எடுத்துக்கோ. தலைவா எனக்குதான் எந்த ஏரியாவுமே இல்லையா? உனக்குதான் மலேரியா இருக்குல்ல, அத கூட தலைவா. அரசியல் அரசியல் புரிஞ்சுக்கோ. இந்த தடவை டி நகர்ல நம்ம சிவகுமாரே நிக்க வச்சிடலாமா? என்ன சிவகுமார், டி நகர்ல நின்னா ஜெயிச்சிருவல்ல? நின்னா எப்படி ஜெயிக்க முடியும்? ஓன்னா தானே ஜெயிக்க முடியும். ஓன்னாதான் ஜெயிக்க முடியுங்கிற தொகுதியில் நிற்க சொல்றேன். சரி மனே, இந்த தடவை நீ மதுரையில நில்லு. இப்படிதான் போன தடவை மதுரையில நிக்க சொல்லிட்டு கைய காட்டுற கண்டுக்காம வந்துட்டீங்க, அப்புறம் வாழைக்கால் ஆடிய புடிச்சு மெட்ராஸ் வந்து சேர்ந்தேன். எலெக்ஷன்ல கேண்டிடேட்டா நிக்க சொன்னா இந்த நாய் ஏதோ ஒரு டீச்சர் நின்றுட்டு வாழைக்கால் ஆடி புடிச்சு வந்துருக்கான். இந்த மாதிரி ஒண்ணுமே தெரியாத ஆள் ஏன் நிக்க வைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒண்ணும் தெரியாத ஆளுங்களை நிறுத்தினாதான் ஜெயிக்க முடியும், அதுதான் அரசியல். அடுத்தது ஐயா, நான் நிகரையா. இப்ப என்ன நீ உட்கார்ந்துகிட்டா இருக்க? வந்ததுல இருந்து நின்றுகிட்டு தானே இருக்க? என்னமோ புதுசா நிக்கிறேன்னு சொல்ற. நிக்கிறா அடுத்தது கட்சி பணி கட்சி பணின்றீங்களே, அந்த பணி மார்கழி மாசம் பணியை விட ரொம்ப இருக்குமா? அப்படிங்களா? பணின்னு சொன்னதுக்கே இந்த பண்ணுக்கு அப்படி குளிர் குளிர்ந்தாமா? இங்க பாருக்குமாரு, அரசியல் உனக்கு அனுபவம் பத்தாது. இங்க உன்னை விட பணம் தண்ணு கொட்டப்பட்டவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. தலைவே, எல்லா பழத்துக்கும் கொட்டை இருக்குமா? ஆமா, எல்லா பழத்துக்கும் கொட்டை இருக்கும். அப்ப பொண்ணு பழத்துக்கு அரசியல் பேசுறதுல வந்து ஒரு பத்து வருஷம் போட்டோம், அப்புறம் எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. ஈஸியான கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்லுவேன், கஷ்டமா இருந்தா சாய்ஸ்ல விட்டுருவேன். அமைதி அமைதி. ஆயிரம் விளக்கு செல்வராஜுக்கு. ஆயிரம் விளக்கு செல்வராஜுக்கு கொடுக்கறீங்களா? நாங்க இத்தனை பேர் இருக்கிறோமே, ஆளுக்கு ஒரு விளக்கு கொடுக்கூடாது? குறுக்க பேசின அந்த நாய செருப்பால் அடிக்குமாறு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது வடபயணி பெருமாளுக்கு. வடபயணி முருகனுக்கு தானே பெருமாளுக்குன்றீங்களே, எதுக்கு பேசுறியா? அந்த நாயை செருப்பாலே அடிங்க. இதுக்கு மேலே அந்த நாயை செருப்பால் அடித்தால்
ஆளுநாக்கு பிரயோஜனம் இல்லை என்பதை மிகவும் மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது எழும்பு. குமாருக்கு இல்லன்னு சொல்ல வந்தார். எழும்பூர் தொகுதி ரவிக்கு. கத்தி அல்ல, யாத்திர கத்திய காட்டுற தெரியுமில, பாண்டியில. பாண்டியில? என் பேரு பாண்டியில. பாண்டியில உன் பேரு என்ன? என் பேரு பாண்டியில. அதான் கேட்கிறேன், பாண்டியில உன் பேரு என்ன? ஒரு பாட்டில் ஆசிட் ஊத்துல கக்கூசே கிளீன் ஆகுது, இந்த கருமாதன பிடிச்ச மூஞ்சி கிளீன் ஆகவே இல்லையா. மணினா உனக்கு கலாச்சி நிக்கிறாங்க, கொஞ்சம் கூட கூச்சமே இல்ல மணிக்கிற, அவனுங்க போட வேணாம். கொஞ்சம் அமைதியா, இப்படி சத்தம் போட்டா தலைவர் பேசாது. மைக்கில பேச சொல்ல கேட்க. என்னது மைக்கில பேச சொல்றியா? மைக்கில இன்னைக்குதான் கட்சியில சேர்ந்திருக்கா, அவனுக்கு என்ன பேச தெரியும்? மைக்கில தலைவர் இருக்கும் போது நீ பேசுறியா? நான் சொல்றது இந்த மைக்கில இல்லையா? அப்ப கட்சிக்கு வகையா மெழுகு வச்சு வச்சு நிக்கிறாரா? அந்த மைக்கில சொல்றியா? கொஞ்சம் அமைதியா இருங்கயா, தலைவர் ஏதோ பேசணுமா? இந்த மைக்கில பேச சொன்னதுக்கு ஆரோக்கியம் பையன் மைக்கேல் தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏடா குடமா பேசின மணியும், அவன் பேசினதுக்கு எகத்தாளமா சிரிச்ச கொக்கி குமாரியும் கட்சியை விட்டு டிஸ்மிஸ் பண்ற. அதுரா திண்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டியா? நான் கல்யாணம் உனக்கு. யாருங்க எங்க வீட்டுல பாம்பு போட்டது? பாமா? உங்க வீட்லயா? எப்பா சும்மா நடிக்காதீங்க. சும்மா யாருங்க நடிக்கலப்பா, எல்லாரும் பேமெண்ட் வாங்கிட்டு தான் நடிக்கிறோம். அத்த கேக்கலங்க, எங்க வீட்டுல யார் பாம்பு போட்டது? என்ன குமார் பாம்பு கிம்பு என்னென்னமோ சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இல்லங்க, நீங்க தான் பாம்பு போட்டீங்க. நான் பாம்பு போடல குமாரு. ஏப்பா நீங்க யாரா போட்டீங்களா? நாங்க யாரும் போடலீங்க. பத்தியா அவங்க யாரும் போடலையா? நீங்க தான் பாம்பு போட்டீங்கன்னு சொல்ற, போடல போடலீங்க. எனக்கு தெரியுங்க, நீங்க தான் பாம்பு போட்டீங்க. என்ன குமார் புரியாம பேசுற? எனக்கு கேஸ்ட்ரிக் சம்பளம் கிடையாது, என்ன போய் பாம்பு போட்டா பாம்பு போட்டேங்கப்பா. நீங்க யாராவது ஊர்ல கங்க முச்சுக்கிட்ட சாப்பிட்டு தெரியாம போட்டீங்களா? நேற்று ரசம் சோறு மோர் சோறு தானே சாப்பிட்டோம், அப்புறம் எப்படியே? ஏய் ரசம் சோறு சாப்பிட்டேன்னு போய் சொல்றவன், மோர் சோறு சாப்பிட்டேன்னு போய் சொல்றவன், எல்லாருக்கும் சொல்றேன் நல்லா கேட்டீங்கன்னா, உங்களால மட்டும்தான் பாம்பு போட முடியும் நினைக்காதீங்க. எங்க கையிலயும் கை வசம் கில்லி மாதிரி ஒருத்தர் இருக்கிறான். குமாரு நீ வேணா உம்முன்னு சொல்லு, இப்ப போட்டுறேன். ஏய் உடுறா உடுறா. மரியாதையா வந்த வழியிலே திரும்பிடுங்க.
வந்த வழி உண்மை, அதே வழியில திரும்பி போனா போலீஸ் பிடிக்க மாட்டாங்க. அதான் போலீஸ் பிடிக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியுது இல்ல, தைரியமா போவேன் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்க போட்டு தருங்கடா. என்ன குமார், உன் கூட இருக்கிறவள சதறி அடிச்சு ஓடிட்டானுங்க, இப்போ நீ மட்டும் தனியா இருக்க, என்ன பண்ண போற? என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியல, தனியா வேற இருக்கமா, ஒரே போர் அடிக்கும். வரியா, ரெண்டு பேரும் சினிமா போயிட்டுலாம். சினிமா போற? ஆனா எங்க பசங்க இன்ட்ரோல டீ முறுக்கு வாங்கி தருவியா? முடியாது, டீ முறுக்கு எல்லாம் வாங்கி தர முடியாது. வேணா தேட்டர்ல சண்டை வச்சு உன் பசங்க எல்லாம் உதவி வாங்கி தர. தனியா இருக்கிறப்ப இவன் தனவிட்டா பேசுறியா? இவன் அடிச்சு கொல்லுங்கடா. மூணு வருஷத்துக்கு பிறகு போட்டாச்சு இல்ல, அப்புறம் எதுக்கு உட்கார்ந்து போங்க, மூணு வருஷம் கழிச்சு வந்து பாருங்க.